ஹாய் அண்ட் வெல்கம் டு த்ரைவ் டு எக்ஸ்ப்ளோர் யூடியூப் சேனல். நான் உங்கள் நண்பன் ராஜேஷ். இந்த வீடியோ ஒரு அன்பாக்சிங் வீடியோ. நம்ம அக்வாரியம் செட் பண்ணி 1.5 மந்த்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு தேவையான ஃபிஷ்ஷஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதை நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். என்ன ஃபிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளோன் ஃபிஷ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். தென் டேம்சல்ஸ் ஃபிஷ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். அது என்னென்ன ஃபிஷ்ஷுன்னு நம்ம அன்பாக்சிங் பண்ணும்போது பார்ப்போம். நம்ம ஃபிஷ்ஷை நம்ம அக்வாரியமில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்குன்னு கூட்டி ஒரு ப்ராசஸ் பண்ணணும். அதுதான் அக்ளமேட்டைசேஷன். அக்ளமேட்டைசேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்வாரியமில் வந்து ஒரு டைப் ஆஃப் என்விரான்மெண்ட்டில் இருந்திருக்கும். அந்த ஃபிஷ்ஷை நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம டேங்க்கில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேங்கோடைய என்விரான்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து சில ஷாக் இல்லை சில ஸ்ட்ரெஸ், அந்த ரொம்ப லாங் ஜேர்னி, ரொம்ப தூரமாக இருந்து வந்திருக்கு. நம்ம குளத்தூர்லேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம், ஒரு ஃபேமஸான அக்வாரியமில் இருந்து. அது ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும். அந்த ஃபிஷ்ஷை நம்ம டேங்க்கில் விடும்போது மேலே ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஸோ அதை வந்து அக்ளமேட்டைசேஷன் பண்ணணும் அப்படின்னா, அதாவது இந்த என்விரான்மெண்ட்டுக்கு நம்ம அதை மாற்றணும்னா, கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து நம்ம அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம். அந்த ஃபிஷ்ஷும் நல்ல லைஃப் லாங்காக இருக்கும், அதோடய லைஃப் ஸ்பென் கூட இருக்கும். ஸோ அதனால் இந்த அக்ளமேட்டைசேஷன் ப்ராசஸும் இதில் நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிற, அதில் நிறைய டைப் இருக்குது. நமக்கு கன்வீனியண்ட்டான சூட்டபிளான டைப்பை நம்ம பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃபிஷ் எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம். நான் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளோன் ஃபிஷ், தென் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் டேம்சல் ஃபிஷ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். அதில் வந்து க்ளோன் ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் செபே க்ளோன் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஃபிஷ்ஷு தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப ஹை எண்டுக்கு நான் போகல, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான, ரொம்ப கேர் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி மாட்ரேட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷு தான் நான் வந்து சூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிற ஃபிஷ்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணல. ஸோ இந்த இந்தியன் செபே க்ளோன் ஃபிஷ் வந்து ஒரு ஹார்டியான ஃபிஷ்ஷு தான். ஸோ அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். தென் டேம்சல் ஃபிஷ்ஷில் வந்து எல்லோ டெயில் ப்ளூ டேம்சல் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் ஒரு ஹார்டியான ஃபிஷ்ஷு ஃபார் பிகினர்ஸ். பிகினர்ஸ் வந்து தைரியமாக இந்த ஃபிஷ்ஷை வந்து சூஸ் பண்ணலாம். தென் இன்னொரு ஃபிஷ் டேம்சலில் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறேன், எல்லோ டெயில் கிரே டேம்சல். ஸோ பாடி வந்து பார்த்திங்கன்னா கிரே கலரில் இருக்கும், டெயில் எல்லோ கலரில் இருக்கும், அந்த ஃபிஷ்ஷும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஒவ்வொரு பேக்கெட்டாக நம்ம பார்ப்போம். ஸோ 4 பேக்கெட் இருக்குது. ஸோ அதில் என்னெல்லாம் ஃபிஷ் இருக்குது, என்ன கலரில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா, அந்த ஃபிஷ்ஷு வந்து பயப்படக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த நியூஸ் பேப்பரை வச்சு மறைச்சிருப்பாங்க. தென் ஃபிஷ்ஷுக்கு தேவையான ஃபிஷ் ஃபுட், இதில் வந்து பார்த்திங்கன்னா சீவிட் கலந்துருக்கும். இந்த ஃபுட் ஐட்டத்தை பற்றி நான் அர்த்தத்தில் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அக்ளமேட்டைசேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப் இருக்குது, அதாவது 3 டைப் ஆஃப் அக்ளமேட்டைசேஷன் ப்ராசஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த சைஃபன் டியூபை வச்சு ட்ராப் பை ட்ராப்பாக அந்த பாக்கெட்டில் வந்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு லெவலுக்கு வந்தோடனே ஒரு 30 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் அப்படியே அந்த ட்ராப் பை ட்ராப்பாக போய்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபிஷ்ஷை வந்து அந்த டேங்க்கில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு மெத்தட். ரெண்டாவது மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க, அக்ளமேட்டைசேஷன் வித் ஃப்ளோட்டிங் மெத்தட். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா தே ஹவ் மெயின்டைன் சம் குவாரண்டைன் டேங்க். ஸோ குவாரண்டைன் டேங்க் அப்படின்னு வச்சுருப்பாங்க, அதில் கொஞ்ச நாள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபிஷ்ஷை வந்து குவாரண்டைன் பண்ணுவாங்க. அதுக்கு ஏதாவது டிசீஸ் இருக்குதா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குதா, சர்வே ஆகுதா, பிஹெச் லெவல் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயின் டேங்க்கில் வந்து இதை என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிஷ்ஷை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இதில் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்ளமேட்டைசேஷன் வித் ஃப்ளோட்டிங் மெத்தட். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம், அக்ளமேட்டைசேஷன் பண்ணுறோம். பேக்கெட்டை நல்லா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த பாக்கெட்டை வந்து நம்மளோட அக்வாரியமில் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த டெம்பரேச்சர் வந்து ரெண்டும்
ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், ரிமைன்ஸ் சேமாக இருக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோன்னா, அந்த பேக்கெட்டை நம்மளோட அக்காரியமில் வந்து ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் கிளிப் யூஸ் பண்ணி அதை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். தென் ஒரு 15 minutes இல்லை ஒரு 5 minutes இல்லை 10 minutesக்கு ஒருக்க நம்ம டேங்க்கில் இருந்து அந்த வாட்டர் எடுத்து அந்த ஃபிஷ்ஷு இருக்கக்கூடிய பாக்கெட்டில் ஊற்றிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் பை ட்ராப்பாக ஊற்றிக்கிட்டே இருங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து மினிமம் 30 minutes நீங்கள் பண்ணணும். அப்போ தான் அந்த அக்லமெத்தேஷியேஷன் ப்ராசஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் ஃபஸ்ட்டு பண்ணும்போது இந்த ப்ராசஸ் பண்ணலை, பட் இது நீங்கள் பண்ணணும். பண்ணால் தான் அந்த ஃபிஷ்ஷோட ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப கம்மியாகும், ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து கம்மியாகும். ஆல்ரெடி ஃபிஷ்ஷஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணி, அதாவது அந்த இங்கேருந்து நான் வாங்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருந்தது. ஸோ நம்ம இந்த அக்லமெட்டைசேஷன் ப்ராசஸ் வந்து பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ மினிமம் நான் வந்து பார்த்திங்கன்னா 30 to 40 minutes வந்து ஸ்பெண்ட் பண்ணேன் இந்த அக்லமெட்டைசேஷன் ப்ராசஸ்க்கு. வாட்டர் வந்து நான் இது பண்ணிக்கிட்டே இருந்தேன், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டே இருந்தேன். இந்த ப்ராசஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா நான் மோர் தென் 2.5 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணேன் இந்த அக்லமெட்டைசேஷன் ப்ராசஸ். தென் ஒரு டேங்க்கில் அட் அ டைம் நீங்கள் வந்து எத்தனை ஃபிஷ்ஷு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், மரைன் ஃபிஷ்ஷஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 3 fishes வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். மினிமம் மேக்ஸிமம் 4, அதுக்கு மேலே இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது. மினிமம் 3. மினிமம் அந்த 3 அப்படிங்கிறது டிசைரபிள் சூட்டபிள். நம்ம 4 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த அக்லமெத்தேஷேஷன் ப்ராசஸ் வந்து ஒவ்வொன்றா நம்ம ஒவ்வொரு ஃபிஷ்ஷுக்காக, அது ஈச் அண்ட் எவ்ரி ஃபிஷ்ஷுக்கு வந்து இந்த ப்ராசஸ் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், பண்ணியாச்சு. ஸோ 2 clone fish ஆல்ரெடி நம்ம வந்து டேங்க்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். லைட் வந்து நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட் யூஸ் பண்ணால் பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆகும் ஃபிஷ்ஷு, வந்து ரொம்ப ஷாக், அதோட பாடியில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும், பயங்கர பயப்படும் அப்படிங்கிற காரணத்தினால நம்ம வந்து லைட் யூஸ் பண்ணவே இல்லை. நான் லைட் போடவே இல்லை, அதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு 3 hoursக்கு நான் லைட் வந்து போடவே இல்லை. எல்லா ஃபிஷ்ஷையும், அந்த 4 fishஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு 3 hoursக்கு நான் வந்து லைட் போடவே இல்லை. நான் நார்மல் லைட் தான் வச்சுருக்கிறேன், மரைன் அக்வாரியம் லைட் வந்து நான் வைக்கலை. ஸோ அந்த லைட் வந்து நான் போடவே இல்லை. நான் இன்ட்ரடியூஸ் பண்ணவுடனே எல்லா ஃபிஷ்ஷுமே அங்கேயும் மூவ் ஆகிட்டே இருந்தது. ஆஃப்டர் சம் டைம் எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டமுக்கு போயிடுச்சு, எதுவுமே ஸ்விம் பண்ணவே இல்லை, எல்லாமே பாட்டமில் போய் இருந்துக்குச்சு. இந்த ப்ளூ டேம்சல், எல்லோ டெயில் ப்ளூ டேம்சல் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகலை. அது போன உடனே அதோடைய டெரிட்டரியை சூஸ் பண்ணிவிட்டு, தென் அதே மாதிரி அந்த கிரே, எல்லோ டெயில் கிரே டேம்சலும் ஒரு டெரிட்டரியை வந்து சூஸ் பண்ணிவிட்டு, சூஸ் பண்ணி அதில் போய் இருந்துக்கிட்டு வேறு எந்த ஃபிஷ்ஷையுமே உள்ளே விடலை. அந்த அதுக்குள்ளேயே ரொம்ப இருந்துக்கிட்டு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறது. ஸோ ஒரு 3 hours கழித்து தான் நான் வந்து அந்த லைட்டே போட்டேன். அப்போ உங்கள் ஃபிஷ்ஷஸ் வந்து நார்மலாக கொஞ்சம் மூவ் ஆச்சு. அதுலேயும் அந்த க்ளோனில் வந்து சின்ன சைஸ் க்ளோன் வந்து மூவ் ஆகவே இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:30 இருக்கும், 6:30 எல்லா மீனும் கொஞ்சம் ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிச்சு நார்மலாக. ஸோ நான் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணது 1 மணிக்கு, அதுக்கப்புறம் 6:30 தான் எல்லா மீனுமே ஓரளவுக்கு நார்மலாக ஸ்விம் பண்ணிச்சு. தென் ஃபிஷ் ஃபுட்டை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ஃபிஷ் ஃபுட்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னா மரைன் கிரானியூல்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப பிடிச்சமானதான் அந்த ஃபிஷ்ஷஸுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் சீவீட் இருக்குது. ஸோ எல்லா ஃபிஷ்ஷுக்குமே ரொம்ப பிடிச்சமானதாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. தென் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, தென் நிறைய ஆயில், சரி ஃபிஷ் மீல், தென் ஷ்ரிம்ப் மீல் எல்லாமே இதில் இருக்குது. தென் இந்த பெல்லட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வாட்டரில் டிசால்வ் ஆகாது. ஸோ வாட்டர் வந்து க்ளவுடியாக மாறாது. தென் இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிங் பெல்லட் தான், அப்படி மூழ்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இது வரைக்கும் வீடியோவில் சொல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ட்ரை டு எக்ஸ்ப்ளோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.